என்னதான் யுவன் சங்கர் ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்கள் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருந்தாலும் அவங்களோட அக்கா தான் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள். பவதாரணி அவர்கள் யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் யுவன் சங்கர் ராஜாவோட எல்லா அப்ஸ் எல்லா டவுன்ஸ்லேயும் வந்து அவங்களுக்கு ஒரு வெல்விஷராக, ஒரு கைடாக, ஒரு சப்போர்டராக வந்து எப்பொழுதுமே வந்து பவதாரணி இருந்திருக்காங்க. பவதாரணி அவர்களும் ரொம்ப ரீசெண்டாக கேன்சர் இருக்குது அப்படின்ற விஷயம் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அண்ட் அந்த கேன்சர் வந்து 4th stage இருந்த காரணத்தினால அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்கள ஏதாவது சோர்ஸில் காப்பாற்ற முடியாதா அப்படின்ற காரணத்துக்காக அவங்களை ஸ்ரீலங்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பியிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவங்க இறந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை கேட்ட யுவன் சங்கர் ராஜா இரவோட இரவாக ஃப்ளைட் ஏறி ஸ்ரீலங்கா போயிருந்திருக்காரு. அவங்க பாடியை இந்தியாவுக்கும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பவதாரணி அவர்கள் யுவன் சங்கர் ராஜாவுக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னா, யுவன் சங்கர் ராஜாவோட கல்யாண வாழ்க்கை அவருக்கு வந்து ஒழுங்காக கை கொடுக்கல. அவருக்கு 2 திருமணம் நடந்து ரெண்டுமே வந்து டிவோர்ஸில் போய் முடிஞ்ச காரணத்தினால அவர் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தார். அண்ட் அதற்கு அவர் மதம் மாற வேண்டிய காரணம் ஏற்பட்டிருந்துச்சு. அந்த சமயம் வந்துட்டு அவரோட ஃபேன்ஸும் சரி, அவரோட ஃபேமிலியும் சரி, அவருக்கு ஆப்போசிட்டாக நின்னப்போ பவதாரணி அவர்கள் தான் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. பவதாரணி அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள்ட்ட சண்டை போட்டு தான் இந்த விஷயத்துக்கு ஓகே வாங்கியிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸும் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய பவதாரணி அவர்கள் இப்போ அவங்க கூட இல்லை அப்படின்ற விஷயத்த அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். யுவன் சங்கர் ராஜாவுக்கு அவங்க அக்கா பவதாரணியோட இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்கும்.